தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏஆர் முருகதாசுக்கும் நயன்தாராக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன போர் அப்படின்றது வெளியில யாருக்கும் பெருசா தெரியாது. அதை பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஏஆர் முருகதாச கிட்டத்தட்ட பழி வாங்கியிருக்காங்க நயன்தாரா அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க என்னன்னு விரிவா பாக்கலாம். தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா இருக்கக்கூடியவங்க நயன்தாரா. அவங்களோட தொழில வந்து மிகவும் பக்தியா இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது, செய்யற வேலை எதுவா இருந்தாலும் பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. என்னதான் காதல்னா அவங்க தடுமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு மகன்களுக்கு தாயாயிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா தன்னோட கெரியர்ல ஒருத்தவரை பழி வாங்கியிருக்காங்க நயன்தாரா அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ஒருத்தர் வேற யாரு கிடையாதுங்க, டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் தான். ஏஆர் முருகதாஸ் அஜித்தை வச்சு முதன் முதல்ல எடுத்த படம் தீனா அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தீனா படத்துக்கு அப்புறமா அஜித்க்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவனுக்கு கதை எதுவுமே அமையல. அந்த டைம்ல ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தவர் தான் டைரக்டர் கோபி நயனார். கோபி நயனார் ஒரு கதையை சொல்லி, இந்த கதையை நீங்க வந்து அஜித் கிட்ட பிச் பண்ணுங்க, கண்டிப்பா அவர் ஓகே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா ஸ்கிரீன் பிளே முடிஞ்ச நேரத்தில் கோபி நயனாரை விரட்டி விட்டுருக்காரு ஏஆர் முருகதாஸ். அதுக்கப்புறமா ஏஆர் முருகதாஸ் விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தோட ட்ரைலரை பார்த்த கோபி நயனாருக்கு பெரும் ஷாக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தி பட ட்ரைலர். இந்த ட்ரைலர் வெளி வந்ததுக்கு அப்புறம் தான் கோபி நயனாருக்கு தெரியுது, நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கிட்ட அஜித்காக சொன்ன கதை, அதாவது ஸ்கிரீன் பிளே வரைக்கும் போய் நின்ன கதை தான் இந்த கதை அப்படின்னு உடனே கோர்ட்ல கேஸ் போடுறாரு கோபி நயனார். ஆனா அந்த கதையை அவர் ரெஜிஸ்டர் பண்ணலன்றதுனால நிறைய பேர் அவர் சப்போர்ட்டிவா நிக்கல. பட் ஆனா உண்மை எப்படியோ வெளியில வந்து ஏஆர் முருகதாஸ்ல இருந்து ஒரு தொகை வந்து கோபி நயனாருக்கு போச்சு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நயன்தாரா கோபி நயனார் கூப்பிட்டு, நீங்க ஒரு கதை ரெடி பண்ணுங்க, அதுக்கு யாரை வேணாலும் ஹீரோவா போட்டுக்கோங்க, நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோபி நயனார், எனக்கு ஹீரோனா வேண்டாம், நீங்க தான் கதையின் நாயகன், உங்களை சுற்றி தான் கதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த படம் தான் அறம். அறம் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோபி நயனாருக்கும் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணி கொடுத்த படம், நயன்தாராக்கும் கேரியர்லேயே பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். சரி, எதனால இந்த முடிவு எடுத்தாங்க நயன்தாரா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நயன்தாரா அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் நடிச்ச படம் தான் கஜினி. கஜினி படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். கஜினி படத்தோட கதையை நயன்தாரா கிட்ட சொல்றப்போ, உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதுல நயன்தாராக்கு அவ்வளவா பெரிய ரோலே இருக்காது அப்படின்னு. ஸோ அதுல ரொம்ப அப்செட் ஆகி ஏஆர் முருகதாஸ் கிட்ட கேட்டப்போ, உங்களோட போர்ஷன்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ நீண்ட நாளா இதை மனசுல வச்சிருந்த நயன்தாரா ஏஆர் முருகதாசை எப்படியாவது பறி வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கோபி நயனாரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணி அந்த படத்தை ஹிட்டாவும் ஆக்கி காட்டிட்டாங்க. ஸோ இந்த மனக்கசப்பு யாருக்குமே தெரியாம ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்தாலும் கூட ஏஆர் முருகதாஸ் மறுபடியும் நயன்தாரா அப்ரோச் பண்ணி, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் படம் படலாம், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லி நயன்தாராவை ரஜினிக்கு ஜோடியா நடிக்க வச்ச படம் தான் தர்பார் அப்படின்ற தெரியும். ஆனா மறுபடியும் அதுலயும் அவங்களுக்கு ஒரு டம்மியான ரோல் கொடுத்துதான் நடிக்க வச்சிருந்தார் ஏஆர் முருகதாஸ். அதனால மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் மேல ஒரு சின்ன மனக்கசப்புல தான் இருக்காங்க நயன்தாரா.